சாதிப்பதற்கு அழகு தேவையில்லை, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, உழைப்பு இதெல்லாம் இருந்தாலே போதும் அப்படிங்கிறத எத்தனையோ பேர் நிரூபித்து காமிச்சிருக்காங்க. அதை ஒரு பெண்மணி இப்போ தன்னுடைய அளப்பரிய சாதனையின் மூலமாக நிரூபித்து காமிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சாதித்தே தீர வேண்டும் அப்படிங்கிற வைராகிய குணம் கொண்ட கருத்த மேனி கொண்ட பெண் தான் கோமதி மாரிமுத்து அவர்கள். ஆசிய தடகள போட்டியில் இந்தியாவுக்கு தங்கப்பதக்கத்தை வாங்கி தந்திருக்காங்க. 800 மீட்டர் மகளிருக்கான ஓட்டப்பந்தயம் அது. 800 மீட்டர் தூரத்தை வெறும் 2 நிமிடம் 70 வினாடிகளில் கடந்து சாதனை படிச்சிருக்காங்க கோமதி அவர்கள். திருச்சி அருகே மணிகண்டம் என்கிற பகுதியைச் சேர்ந்தவர் தான் கோமதி அவர்கள். ரொம்பவும் ஏழ்மையான குடும்பம், வெளிப்படையாக சொல்லப்போனால் அடிப்படை வசதி கூட இல்லாத ஒரு பின்தங்கிய கிராமத்தில் இப்படி ஒரு வீராங்கனை வெளியே வந்திருக்கிறதுங்கிறது எல்லாரையுமே ஆச்சரியப்பட வச்சுருக்கு. அடிப்படை வசதியே இல்லை அப்படின்னா விளையாட்டு மைதானம்லாம் எங்கே இருக்க போகுது? விளையாட்டு மைதானத்துக்கு போகணும் அப்படின்னா வீட்டிலேருந்து 20 கிலோமீட்டர் வரைக்கும் போகணுமா? அப்படி ஒவ்வொரு தடவையும் 20 கிலோமீட்டர் பயணம் பண்ணி போய் தான் பயிற்சி எடுத்திருக்காங்களா கோமதி மாரிமுத்து அவர்கள். விளையாட்டில் ஆர்வம் உள்ள எத்தனையோ பேர் குடும்ப வறுமை காரணமாக எல்லா திறமையையும் தங்களுக்குள்ளேயே போட்டு மறைச்சிக்கிறதுங்கிறது இயல்பு. ஆனால் கோமதியை ஊக்கப்படுத்தியது அவருடைய அப்பா மாரிமுத்து அவர்கள் தான். சின்ன வயசுலேயே சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்தது அவருடைய அப்பாவாகிய மாரிமுத்து அவர்கள். கூடவே இருந்து ஊக்கத்தை கொடுத்தவரும் அவர் தானா? ஆனால் புற்றுநோயால் சமீபத்தில் மாரிமுத்து அவர்கள் இறந்து போக அந்த சோகத்திலிருந்து மீண்டு வர்றதுக்கே ரொம்பவும் கஷ்டப்பட்டிருக்காங்க கோமதி அவர்கள். கோமதி அவர்களுக்கு இப்போ 30 வயசாகுது. இன்னைக்கு இப்படி ஒரு சாதனையை படைக்கிறதுக்கு கோமதி அவர்களுடைய 10 வருட கடின உழைப்பு தான் காரணமாக இருந்திருக்கு. பெங்களூரில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்தில் கோமதி அவர்கள் வேலை பார்த்துட்டு வர்றாங்களாம். எத்தனையோ தோல்விகள், இழப்புகள், வலிகள் இது எல்லாத்தையும் கடந்து வந்து இந்த மிகப்பெரிய சாதனையை கோமதி அவர்கள் படைச்சிருக்காங்க. இருந்தாலும் கூட என்னுடைய மகளை இந்த நிலையில் பார்க்குறதுக்கு அவளுடைய அப்பா இல்லையே அப்படின்னு சொல்லி கோமதி அவர்களுடைய தாயாருடைய கண்ணீருக்கு தான் யாருக்கிட்டையுமே பதில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் யாராவது பிறந்து சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே கோமதி மாரிமுத்து அவர்கள் இனிவரும் காலங்களில் மிகச்சிறந்த ஒரு முன்னோடியாக திகழ்வாங்க அப்படிங்கிற சந்தேகம் கிடையாது. இவங்களுக்கு உங்களுடைய பாராட்டுகளை கீழோட கமெண்ட்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. மேலும் தகவல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா அந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இவங்களுடைய சாதனை எல்லாருக்கும் போய் சேரணும்னா அந்த வீடியோவை கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி எல்லா தகவல்களையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும்னா உடனே டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் வர பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்கள். பல்வேறு வீடியோக்களில் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.